ரணில் அரசாங்கத்தை எச்சரித்துள்ள ஜேவிபி மற்றும் எஸ்டிபி அரசு தரப்புக்கு தேர்தல் ஆணைக்குழு பிறப்பித்துள்ள அதிரடி உத்தரவு. குழப்பம் வேண்டாம், ரணில் தீர்த்து வைப்பார் தழுவும் மஹிந்த ராஜபக்ஷ. தேர்தல் திகதி ஏன் வர்த்தமானியில் வெளியிடவில்லை? வெளியான விளக்கம். தேர்தலை தடுக்க 7 முறை தோல்வி கண்ட அரசாங்கம் வெளியான அதிர்ச்சி தகவல். யுத்த காலத்தில் கூட தேர்தல் நடத்தப்பட்டது அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்பிய எதிரணி. 5 நாட்களில் 13,000 பேர் பலி, வெளியான அதிர்ச்சி தகவல். பள்ளியில் நடந்த துப்பாக்கிச்சூடு, இருவர் பலி. உள்ளூராட்சி சபை தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டால் ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றம் செல்வதற்கு முடிவெடுத்துள்ளது. அதேவேளை ஜேவிபி மக்களை வீதிக்கு இறங்கி போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளது. இது தொடர்பில் அக்கட்சிகளின் மூத்த உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர். வேட்புமனுக்கள் தாக்கல் நிறைவு செய்யப்பட்டுள்ள போதிலும் தேர்தலை அரசு எந்நேரமும் ஒத்திப்போடலாம் என்ற சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்கு காரணம் அரசு இன்னும் தேர்தலுக்கு எதிராக பேசி வருகின்றமைதான். ஒரு பக்கம் தேர்தலுக்கு தயார் என்று கூறிக்கொண்டே அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே தேர்தலுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருகின்றது அரசு. அரசு அதற்காக கூறி வருகின்ற காரணம், தேர்தல் நடத்துவதற்கு பணமில்லை, பொருளாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தலை நடத்துவது பொருத்தமில்லை, தேர்தலுக்கு செலவிடும் பணத்தை கொண்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கலாம் என்பதுதான். அரசு இவ்வாறு கூறி வருவதால் ஏதாவது துருப்புச்சீட்டை பயன்படுத்தி எந்த நேரமும் அரசு தேர்தலை ஒத்திப்போடக்கூடும் என்ற சந்தேகம் எதிர்க்கட்சிகளுக்கு இருந்து வருகின்றன. அவ்வாறு ஒத்திப்போட்டால் அதற்கு எதிராக என்ன நடவடிக்கை எடுப்பதென்று எதிர்க்கட்சிகள் ஏற்கனவே முடிவெடுத்துள்ளன. அதன்படி ஐக்கிய மக்கள் சக்தி நீதிமன்றம் செல்வதற்கு முடிவெடுத்துள்ளது. ஜேவிபி மக்களை வீதிக்கு இறக்கி போராட்டம் நடத்துவதற்கு தீர்மானித்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உள்ளூராட்சி சபை தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அரசு சேவையில் இடமாற்றங்கள் செய்யப்பட முடியாது என தேசிய தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. ஆணைக்குழுவின் தலைவர் நிமால் புஞ்சிஹேவா இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். எதிர்வரும் மார்ச் மாதம் 9 திகதி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த காலப்பகுதியில் இடமாற்றங்கள் செய்யப்பட வேண்டுமாயின் தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அறிவித்து அனுமதியுடன் மட்டுமே இடமாற்றம் செய்ய முடியும். தேர்தல் தொடர்பில் சகல சட்ட நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. தேர்தல் முடியும் வரையில் இந்த சட்ட ஏற்பாடுகள் பின்பற்றப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அரசமைப்பில் 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தாம் உறுதியாக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். அதிலுள்ள அதிகாரங்களை நடைமுறைப்படுத்த தனித்தனியே எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் கேள்விகளை கேட்டு குழம்ப வேண்டாம் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தில் இதுவரை நடைமுறைப்படுத்தப்படாத காணி மற்றும் போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். அரசமைப்பின் 13வது திருத்தம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தேசிய இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு காண வேண்டும். இந்த நிலைப்பாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உறுதியாக இருக்கிறது. எனவே 13வது திருத்தத்தில் உள்ள அதிகாரங்கள் தொடர்பில் தனித்தனியே முன்னெடுக்கப்படும் பணிகள் தொடர்பில் கேள்விகளை கேட்டு குழம்ப வேண்டாம் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் மார்ச் மாதம் 9 திகதி நடைபெறும் என அறிவித்தல் வெளியிடப்பட்ட போதிலும் தேர்தல் திகதி இன்னும் வர்த்தமானியில் அறிவிக்கப்படவில்லை எனவும் வர்த்தமானி வெளியிடப்படவில்லை எனவும் முன்னாள் மனித உரிமைகள் ஆணையாளர் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். இவ்வாறு வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டால் தேர்தல் திகதியை அறிவிப்பதற்கு ஆணைக்குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் சம்மதம் தெரிவித்தனர் என்பதை மக்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் திகதியை ஊடகங்களுக்கு அறிவிப்பது அல்ல, வர்த்தமானி மூலம் அறிவிப்பதுதான் சட்டமன்றம். 21வது அரசியலமைப்பு மற்றும் 21வது அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டதன் பின்னணியில் தேர்தல் ஆணைக்குழுவும் குழப்பமான நிலையில் இருப்பதாகவும் பேராசிரியர் பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்துள்ளார். அரசியலமைப்பு சபையின் கூட்டம் புதன்கிழமை கூட இருக்கிறது. இந்த நிலையில் அறிவிப்பு வெளியிடப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான வர்த்தமானியில் தேர்தல் ஆணைக்குழுவின் 5 உறுப்பினர்களின் பெயர்களும் குறிப்பிடப்பட்டிருந்தால் தேர்தலுக்கான திகதியை நிர்ணயம் செய்வதற்கும் இதேபோன்ற நடவடிக்கையை பின்பற்ற வேண்டும். மேலும் முழு ஆணைக்குழுவும் தேர்தல் திகதியை முடிவு செய்து தேர்தல் திகதியை வர்த்தமானியில் அறிவிக்கவில்லை என மறைமுகமாக கூறுவது என்ன என்று கேள்வி எழுப்பியுள்ளார்.
உள்ளூராட்சி தேர்தலை தடுப்பதற்கு அரசாங்கம் 7 முறை முயற்சிகளை மேற்கொண்ட போதும் அவை அனைத்தும் தோல்வியடைந்துள்ளதாக பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல் மார்ச் மாதம் 9 தேதி நடைபெறும் என்பதில் சந்தேகமில்லை. தேர்தல் தினத்தை பெயரிடும் போது ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் அனைவரும் அங்கு இல்லை என்ற வாதத்தை அரசாங்கம் எழுப்புவது தவறு. தேர்தல் ஆரம்பமாகியுள்ள நிலையில் புதிய ஆணைக்குழுவை நியமிக்க முற்பட்டால் அது அரசியல் நெறிமுறைகளுக்கு பொருந்தாது. உள்ளூராட்சி உறுப்பினர்களை நியமிப்பது ஒன்றே இத்தேர்தலின் நோக்கமல்ல. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பில் மக்கள் நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாட இதுவே சிறந்த சந்தர்ப்பம் என சுட்டிக்காட்டியுள்ளார். அரசாங்கத்தின் நோக்கத்தினை செயற்படுத்துவதற்காகவே தேர்தலின் போது பாதுகாப்பினை வழங்க முடியாது என்று போலீஸ் மா அதிபர் கூறுகின்றார். அரசியலமைப்பு ரீதியாக அவரால் அவ்வாறு கூற முடியாது. சுத்த காலத்திலும் கூட நாட்டில் தேர்தல்கள் இடம்பெற்றன என்பதை போலீஸ் மா அதிபர் நினைவில் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய அமைப்பாளர் திஸ அத்தநாயக்க தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் 339 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்திருக்கின்றோம். வடக்கில் தாக்கல் செய்யப்பட்ட சில வேட்புமனுக்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளன. அதற்கு மிய 336 தொகுதிகளில் நாம் போட்டியிடுகின்றோம். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அதிக கேள்வி காணப்படுகிறது. காரணம், எம்மால் மாத்திரமே மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். எனவே மார்ச் மாதம் 9 தேதி தேர்தல் நிச்சயம் நடத்தப்பட வேண்டும். அரசாங்கம் இதனை காலம் தாழ்த்த முயற்சிக்க கூடாது. அரசியலமைப்பு ரீதியில் தேர்தலை காலம் தாழ்த்துவதற்கான வழிமுறை அரசாங்கத்திற்கு கிடைக்கவில்லை. எனவே நிதி தட்டுப்பாடு, பாதுகாப்பு வழங்குவதில் சிக்கல், எரிபொருள் தட்டுப்பாடு மற்றும் மின்வெட்டு உள்ளிட்ட காரணங்களை குறிப்பிட்டு தேர்தலை காலம் தாழ்த்த அரசாங்கம் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீனாவில் கொரோனா தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் கடந்த 13 மற்றும் 19 ஆகிய திகதிகளுக்கு இடையில் 5 நாட்களில் சுமார் 13,000 பேர் தொற்று பாதிப்பால் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த இறப்பு குறித்து சீனா அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடாத நிலையில் பிரிட்டனைச் சேர்ந்த சுகாதார பகுப்பாய்வு நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. கடந்த 2019 ஆண்டு சீனாவின் வூகான் மாகாணத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்பு முதல்முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து உலகம் முழுவதும் இந்த பாதிப்பு தீவிரமாக பரவியது. தற்போது வரை ஏறத்தாழ 70 கோடி பேரை இது பாதித்திருக்கிறது. அதேபோல 67 லட்சத்துக்கும் அதிகமானோரை பழிவாங்கியுள்ளது. இந்த பாதிப்புக்கு சீனாதான் காரணம் என்றும் சீனா திட்டமிட்டு இந்த வைரஸை பரப்பியது எனவும் அமெரிக்கா உட்பட்ட நாடுகள் குற்றம் சாட்டியமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவின் அயோவாவில் உள்ள பள்ளியில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 2 மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர். தகவல் அறிந்த போலீசார் பள்ளிக்கு விரைந்தனர். அங்கு துப்பாக்கிச் சூட்டில் பலத்த காயமடைந்த 3 பேரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். அவர்களில் 2 மாணவர்கள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மற்றொருவர் அந்த பள்ளியில் வேலை செய்யும் ஊழியராவார். அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. இது தொடர்பாக 3 சந்தேகத்துக்குரிய நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.